ஆர் சூடாமணி அவர்கள் எழுதிய பிம்பம் உன் பேர் என்ன மைத்ரேயி உன் பேர் என்ன ஜான்சி ராணி உன் பேர் என்ன பத்மினி சித்தூர் ராணி உன் பேர் என்ன ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கல் உன் பேர் என்ன ஜோனா ஃபார்க் உன் பேர் என்ன ஹெலென் கெல்லர் கட்டர் எமலின் பாங்ஹர்ஸ் ஜேன் ஆஸ்டின் அம்ருதா ஹெர்கில் அனிபசன்ட் சகோதரி சுப்புலட்சுமி பண்டிதா ராமாபாய் லதா மங்கேஷ்கர் இன்னும் 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 எல்லா பிரசித்தி பெற்ற பெண்களும்தான் வேத காலத்திலிருந்து இன்று கிரிக்கெட்டில் சுடரும் யுவதி சாந்தா ரங்கசுவாமி வரை எல்லாம் என் பெயர்கள்தான் அதனால் தான் சிறுமி பருவத்தில் எத்தனையோ முறை எஸ் மீனாட்சி என்ற பெயருக்கு பதில் தர மறந்து கனவுகளில் ஆழ்ந்துவிட்டு ஆஜர்பட்டியில் எடுக்கும் வகுப்பு ஆசிரியைகளிடம் வசையத்தின் யார் இந்த எஸ் மீனாட்சி அவளுக்கு என் முகம் இருக்கிறது என் உருவம் இருக்கிறது ஆனால் வெறும் அவளல்ல நான் நான் புகழில் சிறக்கப் போகிறேன் குழந்தை பருவத்திலிருந்து அதுதான் என் கனவு ஆகவே அதுதான் என் உள்ளம் எத்தனையோ மீனாட்சிகளில் உறுத்தியான இந்த எஸ் நான் ஒரு காலும் இல்லை நான் சரசவாணி நான் சாரதாமணி நான் சூடி கொடுத்த சுடற்குடி மீனா அம்மாவின் மெலிந்த குரல் அவள் சிந்தனையை களைத்தது ஊஞ்சலில் உட்கார்ந்து ஆடுவதை நிறுத்திவிட்டு உள்ளே போனாள் சமையலறையில் கேஸ் அடிப்படையில் நின்று கொண்டே பாத்திரத்தை கிளறிவிட்டுக் கொண்டிருந்த அம்மா அவளை பார்த்ததும் புன்னகை செய்தவாறு அப்பா தகவல் சொன்னாரோ இல்லையோ நல்ல செய்தி வந்திருக்கு என்றாள் எதைப்பத்தி என்னடி பொன்னணி எல்லாம் உன் கல்யாணத்தை பத்திதான் போன வாரம் வந்து உன்னை பார்த்துட்டு போனவா சம்மதம்னு எழுதியிருக்கா ஆனால் எனக்கு ஆச்சரியமில்லை அந்த பையன் உன்னை விட்டு கண்களை எடுக்கவே இல்லையே சொக்குப்பொடி போட்டுட்ட மகிழ்ச்சியும் பெருமையும் குதி போட அம்மா கை காரியத்தை நிறுத்தாமலேயே இடது கையை நீட்டி அவள் கண்ணத்தை வருடினாள் மீனாவுக்கு உடனுக்குடன் ஒரு இன்பம் உண்டாயிற்று அந்த வரனின் அழகான பண்பட்ட முகம் நினைவில் எழுந்தது அவள் அவனை அடிமை கொள்வாள் கிளியோபாட்ரா போல நூர்ஜஹான் போல அப்பா சொல்லலையா உனக்கு இல்லைம்மா என்ன சொல்லல நான் என்று கேட்டவாறே அப்பா வந்தார் அவளை பிடிச்சிருக்குன்னு அந்த பெங்களூர் பார்ட்டி கடுதாசி போட்டிருக்காளே அதை பற்றி அதை நீ குடுகுடுன்னு சொல்லிட்டியோ அவளுக்கு இப்ப சொல்லலாம்னு தான் நான் வந்தேன் இந்த வீட்டில் எந்த ஒரு முக்கியமான விஷயத்தையும் நான் தான் மற்றவாளுக்கு அறிவிக்கணும்னு உனக்கு தெரியாது அம்மாவின் முகத்து சந்தோஷம் அப்படியே வற்றியது கோச்சுக்காதீங்கோ இத்தனை நல்ல சமாசாரமானதால் நீங்க அவகிட்ட இதுக்குள்ள சொல்லியிருப்பேன்னு நினைச்சுதான் நானும் சொல்லிட்டேன் அவசர கொடுக்கை அதிக பிரசங்கி அது என்ன பீன்ஸ் அனறுக்கி வச்சிருக்கே அது வேணாம் எனக்கு இன்னைக்கு புடலங்காய் கூட்டு தொட்டுக்கணும் போல இருக்கு அதை பண்ணிடு ஆமாம் அப்பா அங்கிருந்து போனதும் மீனா தாயை இரக்கத்தோடு பார்த்தாள் அம்மா மௌனமாய் பீன்ஸ் கரியை வலைபீரோவில் வைத்துவிட்டு புடலங்காய் நறுக்க ஆரம்பித்தாள் அப்பாவின் பேச்சுக்கு மறுபேச்சு அவள் இன்றளவும் பேசியதில்லை அவருடைய சேவையிலேயே அவள் கை விட்டது ஐந்து குழந்தைகள் பிறந்து உடலை ஊடாக்கிவிட்டன எனினும் அவள் ஒரு காலத்தில் எத்தனை அழகா இருந்திருக்க வேண்டும் என்பதை இப்போதும் அந்த நெற்றிவாகும் கண் அமைப்பும் குச்சி உடம்பு நிற்கும் இயல்பான ஒய்யாரமும் உணர்த்தின மீனாவின் அழகை புகழும் யாரும் அப்படியே அம்மா சாயல் என்று சொல்லாமல் இருந்ததில்லை எங்கே போயிற்று அம்மாவின் அழகெல்லாம் ஐந்து குழந்தைகளில் அடுப்படி நியமத்தில் அப்பாவுக்கு பயந்து பயந்தே வாழும் குறுகளில் அது கரைந்து போய்விட்டதா ஊதுவத்தி எரிந்து உதிரும் சாம்பல் அதே வடிவத்தில்தான் கீழே படுகிறது எனினும் அந்த வடிவம் ஊதுவத்தி அல்ல எரிந்து முடிந்த சாம்பல் தான் அடுத்து வந்த நாட்களில் வீட்டில் கல்யாண பேச்சு நிறைய அடிபட்டது மீனா அதில் இனிமையாய் திளைத்தாள் ஒரு எம்மை பட்டதாரி வங்கியில் வேலை பார்ப்பவள் நூலகத்துக்கு சென்று ஆழமான புத்தகங்களை அள்ளிக்கொண்டு வந்து கரைத்து குடிப்பவள் கல்யாண பெண்ணின் பாமரமான கழிப்புத் தன்னையும் தீண்டுவது கண்டு வியப்புற்றாள் பிறகு தானே சமாதானமும் செய்து கொண்டாள் இந்த நிகழ்ச்சியில் என்ன தவறு கல்யாணம் செய்து கொள்வதில் என்ன தவறு ஜோனாஃபார்க் கன்னி வீராங்கனையா இருந்திருக்கலாம் ஆனால் ஜான்சி ராணி மனமானவள் தானே உண்மையா சிறப்புகளும் தகுதிகளும் திருமணத்தினால் புகையுண்டு போய்விட்டது தீபச்சுடரை போர்வை போட்டு மூடிவிட முடியுமா நான் மேடம் கியூரி கணவனுடன் சேர்ந்து நோபல் பரிசு வாங்கி தாம்பத்தியம் இப்படியும் இருக்க முடியும் என்று நிரூபித்தவள் இரு கைகளாலும் அணைத்துக் கொண்டு வந்த புத்தகங்களை ஊஞ்சலில் கவிழ்த்து விட்டு மீனா அப்பாடா என்று பெருமூச்சு விட்டாள் நூல்களில் இரண்டு வாழ்க்கை வரலாறுகள் ஒன்று மாண்டிசோரி அம்மையார் பற்றியது மற்றது அன்னை தெரசா பற்றியது நானும் இப்படி வாழ முடிந்தால் புத்தம் புதிதாய் ஓர் அரும்பு கல்வி படைப்பவளாக ஆண்டவன் பெயரால் அனாதைகளின் கண்ணி துடைப்பவளாக இந்தா காப்பியை சாப்பிட்டு விட்டு படி ஓ சாரிமா நானே உள்ளே வந்து வாங்கி இருக்கணும் வீணா உன்னை தொந்தரவு பண்ணிட்டேன் என்றவாறு மீனா காப்பியை வாங்கிக்கொண்டாள் கொண்டாள் படிப்பு சுவாரஸ்யம் அதானே ஆமாம் எனக்கு தெரியும் நானும் உன் வயசில் அப்படித்தான் படிப்பேன் சமஸ்கிருத புத்தகங்கள்னா விடவே மாட்டேன் சமஸ்கிருதமா உனக்கு சமஸ்கிருதம் தெரியுமா ஆச்சரியமா இருக்கே உங்க தாத்தா அதான் என் அப்பா பெரிய சமஸ்கிருத பண்டிதர் இல்லையா எங்க எல்லாருக்குமே தேவ பாஷைன்னு ரொம்ப அக்கறையா சொல்லிக் கொடுத்திருக்கார் நான் தான் ரொம்ப நன்னா கத்துண்டேன் என்கிட்ட அவருக்கு தனி பெருமை அவர் இருந்த காவியங்கள் நாடகங்கள் கவிதை அத்தனை சமஸ்கிருத புத்தகங்களையும் எனக்குத்தான் கொடுத்தார் திருப்பி திருப்பி அதையெல்லாம் நேரம் போறது தெரியாமல் படிப்பேன் அவளுக்கு நினைவு தெரிந்த அம்மா ஒரு சமஸ்கிருத நூல் படித்து கூட அவள் பார்த்ததில்லையே வீட்டில் வடமொழி நூல்கள் முதலில் கண்ணுக்கே படவில்லையே அதை பற்றி கேட்க அவள் வாய்ந்திருந்த போது வெளியில் இருந்த அப்பா இன்னைக்கு அந்த பெங்களூர்காரர்கிட்ட இருந்து இன்னொரு லெட்டர் வந்திருக்கு மீனா என்று சொல்லிக் கொண்டே வந்தார் அவள் ஆவல் அடைந்தாலும் கேள்வி கேட்காமல் ஏறிட்டு நோக்கினாள் பையனுக்கு உன்னை பத்தி எல்லாம் பிடிச்சிருக்காம் ஆனா நீ வேலை பார்க்குறது மட்டும் பிடிக்கவில்லையாம் கல்யாணமானதும் வேலையை விட்டிடணும்னு எழுதியிருக்கிறான் மீனா அதிர்ச்சி அடைந்தாள் என்னப்பா இது என்னால் வேலையை விட முடியாது உளராதே ஏதோ ஆசைக்கு பார்க்கிற வேலைதானே நீ சம்பாதிச்சு போய் யாரை காப்பாத்தனும் இதுக்காக இத்தனை நல்ல வரனை விட்டுடக்கூடாது பையன் அழகா இருக்கிறான் பெரிய உத்தியோகம் நல்ல மனுஷா பணம் காசு வாங்கிக்காமல் கல்யாணம் பண்ணிக்க போறா இந்த இடம் கிடைக்க நாம அதிர்ஷ்டம் பண்ணியிருக்கணும் மீனா வெகுநேரம் பொறுமிக் கொண்டிருந்தாள் கடைசியில் சமாதானம் அடைந்து விட்டாள் இந்த வங்கி வேலையை அவள் அப்படியொன்றும் மனமுட்டி செய்யவில்லை எம்மே முடித்ததும் செய்தித்தாள் அறிவிப்பை பார்த்து பேங்க் பரீட்சை எழுதினாள் திறமை இருந்து எழுத்து பரீட்சை நேர்முக பரீட்சை எல்லாம் தேறிவிடவே வேலை கிடைத்துவிட்டது மேஜையடி கணக்கு வேலையடியில் என்ன பெரிதாய் ஈடுபாடு கொண்டு மன நிறைவு பெற்றுவிட முடியும் இதுவும் என்ன தன்னையே அர்ப்பணித்து ஆக்கம் காணும் ஏதேனும் தொழிலா நான் மேரி வர்க்கீஸ் நான் முத்துலட்சுமி ரெட்டி இந்த பேங்க் வேலையை விடுவதொன்றும் பெரிய நஷ்டமில்லை சொல்லப்போனால் வேலையில்லா திண்டாட்டம் அழிந்த இக்காலத்தில் யாரேனும் ஒரு குடும்பத் குடும்பத்தலைவன் அல்லது தலைவிக்கு சேர வேண்டிய வேலையை அவளை போல் வெறும் பொழுதுபோக்குக்காக உத்தியோகம் பார்ப்பவர்கள் எடுத்துக்கொள்வது ஒரு வித திருட்டுத்தானே அவள் வேலையை விட்டுவிட ஒப்புக்கொண்ட தகவல் பிள்ளை வீட்டாருக்கு சென்றது கல்யாண ஏற்பாடுகள் துரிதமாக முன்னேறின இது என்ன மாம்பழமா மாங்காயா அப்பாவின் கோபக்குரல் ஏன் புளிக்கிறதா என்ன வாசல்ல போனால் மாம்பழம் உங்களுக்கு பிடிக்கும் ஓடிப்போய் வாங்கினேன் பார்க்க மஞ்சளாய் வாசனையா இருந்ததே நன்னா இல்லையா என்றது அம்மாவின் குரல் உன் மூஞ்சி மாதிரி இருக்கு வீட்டுல புளியா எடுத்துன்னா இதை உபயோகிச்சுக்கலாம் மாம்பழம் வாங்கினாலாம் மாம்பழம் ஒரு எழவும் தெரியாட்டா சும்மா வானும் இருக்கக்கூடாது எதுக்கு காசை கரியாக்கணும் இப்போ எனக்கு மாம்பழம் வாங்கிண்டு வானுன்னு உன்கிட்ட கேட்டேனா தூக்கிண்டு போய் குப்பை தொட்டில ஏறி ஏன் அந்த ஏன் இந்த அப்பா இப்படி இருக்கிறார் புளிப்புத்தான் ஆனாலும் எனக்காக பழம் வாங்கி வந்தாயே ரொம்ப சந்தோஷம் என்று ஒரு பேச்சு சொல்லியிருந்தால் அம்மா எப்படி பூரித்திருப்பாள் இரவு வெகுநேரம் படித்துக்கொண்டிருந்த போது அம்மா உள்ளே வந்தாள் இன்னுமா தூங்கலே மீனா மணி ரெண்டாக போறதே நீயும் ஏன் ரெண்டு மணி வரைக்கும் முடிச்சின்றிருக்க என்னமோ தூக்கம் வரல நீ ரொம்ப நாளை கண்வழிக்காதே மீனா காத்தாலே வேலைக்கு போகணும் அதுவும் தவிர கல்யாணமாக போற பொண்ணு ராக்கன் முழிச்சா கண்குழி விழுந்து போகும் அழகு கெட்டு போகும் நன்னா தூங்கி சாப்பிட்டு சந்தோஷமா ஆரோக்கியமா இருக்க வேண்டிய பருவம் இது அதெல்லாம் சரியம்மா ஆனா புஸ்தகத்தை எடுத்துவிட்டால் உலகமே மறந்து போயிடுறது உண்மைதான் அதுவும் எனக்கு புரியறது திடீரென்று மீனாவுக்கு நினைவு வந்தது ஒரு நாள் தடைப்பட்ட கேள்வியை இப்போது கேட்டாள் ஏமா நீ இப்போதெல்லாம் சமஸ்கிருத புத்தகங்களை படிக்கிறதில்ல நேரமில்லையா நீ படிச்சு சொல்லி கேட்கணும் போல் எனக்கு ஆசையா இருக்குதுமா நீ இவ்வளவு பெரிய பண்டிட்னு இவ்வளவு நாட்கள் எனக்கு தெரியாமல் போயிடுத்தே தாத்தா உனக்கு கொடுத்த புஸ்தகம் எல்லாம் எங்கே பழைய புஸ்தகக்காரன் கிட்டே இருக்கு ஏன் உங்க அப்பா உத்தரவு அவருக்கு நான் சமஸ்கிருதம் படிக்கிறது பிடிக்கல அவருக்கு அந்த பாஷை தெரியாது நீதான் ரொம்ப கெட்டிக்காரன்னு பகற்றியோ இனிமேல் அதையெல்லாம் தொடப்படாது மூட்டை கட்டிண்டு போய் கடையில போட்டுட்டு வா அப்படின்னு சொன்னார் இருபத்தஞ்சு வருஷங்களுக்கு முன்னாலே என் சமஸ்கிருதத்தின் சாவுக்கு வெள்ளி விழா ஆயிடுத்து அம்மாவின் முகத்தில் எவ்வித உணர்ச்சியும் இல்லை திடீரென்று மீனா அவளை அணைத்துக் கொண்டாள் என்ன இது பச்சை குழந்தையாட்டம் புஸ்தகத்தை எல்லாம் மூடி வச்சுட்டு படுத்துட்டு தூங்கு செல்லமாக ஒரு தரம் அவள் தலையை கோதிவிட்டு அம்மா தன்னை விடுவித்துக் கொண்டாள் அன்றிரவு தூங்கும் போது கனவில் மீனா மறுபடியும் பள்ளிச்சிறுமியானாள் எஸ் மீனாட்சி எஸ் மீனாட்சி என்ன பதிலை காணோம் ஆப்சென்ட்டா இல்லை மிஸ் இதோ இருக்கேனே ஆனால் என் பேர் எஸ் மீனாட்சி இல்லை என் பேர் மரியா மாண்டிசோரி என் பேர் மதர் தெரசா என் பேர் பாலசரஸ்வதி என் பேர் சகுந்தலாதேவி என் பேர் சரோஜினி நாயுடு கல்யாண மாதம் நெருங்கி கொண்டிருந்தது அன்று மீண்டும் பெங்களூரிலிருந்து ஒரு கடிதம் மீனா பிள்ளை வீட்டிலிருந்து கடிதாசி வந்திருக்கு பையனுக்கு எல்லாம் பிடிச்சிருக்காம் ஆனா அவங்க அம்மா பழங்காலமாம் நீ மூக்கு குத்திக்கணும்னு அந்த அம்மா சொல்றாளாம் என் அம்மா இஷ்டத்துக்காக அதை கொஞ்சம் பண்ணிடுங்கோ அப்ப எனக்கு சந்தோஷமா இருக்கும்னு பையன் எழுதியிருக்கான் நாளைக்கே தட்டானை அழைச்சிண்டு வந்து உனக்கு மூக்கு குத்திட்டு அவனுக்கு எழுதி போட்டுடுறேன் என்று அப்பா அம்மாவிடம் வெத்திலை பாக்கு பழம் எல்லாம் தயார் பண்ணிவை என்றார் மீனா வெகுண்டாள் என்னப்பா இது மூக்கை குத்திக்கிறதாவது நாக்கை குத்திக்கிறதாவது எனக்கு அதெல்லாம் பிடிக்கல நான் குத்திக்க மாட்டேன் மூக்கு குத்திண்டா என்னடி தப்பு லக்ஷ்மிகரமாய் அழகாய்த்தான் இருக்கும் அவாளே உனக்கு மூக்குத்தியும் பேசறியுமா பண்ணி போடுவா நான் மாட்டேன்பா என்னை வந்து பார்த்த அன்னைக்கு நான் மூக்கு குத்திண்டு இல்லைன்னு அவளுக்கு தெரிஞ்சிருக்குமோ இல்லையோ பின்ன ஏன் சம்மதம்னு சொன்னா மூக்குத்தி போடாத பெண் வேண்டாம்னு சொல்றதுக்கு என்ன மூக்கு கோணலா இருந்தால் வேணாங்களாம் மூக்கு குத்திக்காததுக்கு நாம் மாத்திக்க கூடிய விஷயம்தானே அதுக்காக ஏன் மறுக்க போறா அவளுக்கு ரொம்ப தான் இத்தனை தூரம் எழுதியிருக்கா இந்த அற்ப விஷயத்துக்காக நல்ல வரணை விட முடியாது நாளைக்கு தட்டானை ஆத்துக்கு அழைச்சிண்டு வருவேன் தயாராயிரு மீனாவின் சீற்றமும் ஆட்சேபமும் அடங்க வெகு நேரமாயிற்று அம்மாவும் வந்து போட்டும் மீனா இதை பெருசு பண்ணாதே விட்டுக் கொடுத்துடு என்ற பின் அவள் சிறிது அமைதி கொண்டாள் யோசிக்க யோசிக்க அவளுக்கும் அது பெருசு பண்ண வேண்டாத அற்ப விஷயம் என்றுதான் தோன்றியது எத்தனையோ பெண்கள் மூக்கு குத்தி கொண்டிருக்கவில்லையா இப்போது மூக்குத்தியே ஒரு ஃபேஷனாக அல்லவா திரும்பி வந்து கொண்டிருக்கிறது சம்மதித்தால் ஒன்றும் குற்றமில்லை அந்த வரனின் முகம் அவள் மூக்குத்தியை பார்த்து மகிழ்ச்சி கொண்டு பன்மடங்கு அதிக சோபையுடன் விளங்கும் காட்சியை கற்பனை செய்து கொண்ட போது உள்ளம் துள்ளியது மெல்லிய குரலில் பாடிக்கொண்டு இரவு நிலை கண்ணாடி முன் நின்று தன்னை பார்த்து கொண்ட போது மனம் மிகவும் உல்லாசமாக இருந்தது மூக்கு குத்தி கொண்டால் எனக்கு எப்படி இருக்கும் முக பவுடர் டப்பாவை இடது உள்ளங்கையில் திடித்தாள் வெள்ளை மாவை கையால் எடுத்து கண்ணாடியை பார்த்து மூக்கின் வலதுபுறம் கீழ்ப்பகுதியில் அகலமாய் பொட்டு வைத்தாள் பெரிய முத்து மூக்குத்தி அணிந்தார் போன்ற தோற்றம் கண்ணாடியில் தெரிந்தது எத்தனை இருக்கிறது எனக்கு மூக்குத்தி எனக்கு இத்தனை பாந்தமாக இருக்கும் என்று நானே நினைக்கவில்லையே அடே அப்பா அவர் மயங்கிப் போய்விடுவார் அவருக்கு ரொம்ப இருக்கும் அவருக்காக நிலை கண்ணாடியில் தெரிந்த உருவத்தை சிறிது நேரம் பார்த்துக்கொண்டே இருந்தாள் யார் உருவம் இது இந்த முகஜாடையும் மூக்குத்தியும் அம்மாவேதான் வெறும் வெளித்தோற்றத்தில் மட்டும்தானா அப்பா பேச்சுக்கு மறுபேச்சில்லாத அம்மா அன்பு கிடைக்காமல் வதங்கும் அம்மா ஆசைகளின் அழிவுக்கு வெள்ளி விழா காணும் அம்மா சமஸ்கிருத புஸ்தகங்களை எல்லாம் கொண்டு கடையில் போடு சரி நான் நான் வேறென்ன வேலையை உதர வேண்டுமா சரி மூக்கை தொலைக்க வேண்டுமா சரி குழந்தை பருவம் முதல் கண்டு வந்த கனவுகளின் விளிம்பு இப்போது திடீரென்று எதிர்பட்டது கிடுகிடு பாதாளத்தின் வாஸ்தவ நிலை கண்களை அறைந்தது உடல் முழுதும் சுரீரென்ற என்ற பயத்தில் குத்தியது அவள் ஆகப் போவதில்லை மதர் தெரசாவும் ஆகப் போவதில்லை எண்ணற்ற அந்தப் பெயர்களில் வேறு யாராகவும் ஆகப் போவதில்லை இப்படியே போய்கொண்டிருந்தால் இன்னொரு அம்மாவாகத்தான் ஆகப் போகிறாள் அம்மாவின் பிம்பத்தில் அவளுடைய மறுவார்ப்பு ஏற்கனவே தொடங்கிவிட்டது இன்னும் இறுகிவிடவில்லையே உடனே உட்கார்ந்து பெங்களூருக்கு ஒரு கடிதம் எழுதினாள் நான் மூக்கை குத்திக் கொள்ளப் போவதில்லை வேலையை விடப் போவதில்லை இப்படியே என்னை கல்யாணம் செய்து கொள்வதானால் எனக்கு சம்மதம் இல்லையென்றால் உங்களை மணந்து கொள்ள மறுக்க வேண்டும் என்பதை வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன் உரையை ஒட்டி முகவரி எழுதி மேஜை மேல் வைத்தாள் காலையில் முதல் வேளையாய் தபாலில் சேர்த்துவிட வேண்டியதுதான் விளிம்பில் கால் வைத்து மீண்டுவிட்ட சிலிப்புடன் படுத்துக்கொண்ட போது நிம்மதியாய் தூக்கம் வந்தது தூக்கத்தில் கனவுகள் பூத்தன நீ யார் நான் நான் தான் உன் பெயர் என்ன எஸ் மீனாட்சி எஸ் மீனாட்சி முற்றும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இதே மாதிரி கதைகளை கேட்பதற்கு தமிழ் சிறிதம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க நன்றி